ஆரம்பிச்சிட்டிங்க. பாடம் 5 பைத்தான். இங்கே நாம் பார்க்க இருப்பது மாறிகள் மற்றும் செயற்குறிகளை பற்றிய விஷயங்கள். அதற்கு முன்னால் இந்த பைத்தான் என்ற மொழியை பற்றி சில அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். 1991 கைடோவான் ரோஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பைத்தான். இது ஒரு பொது பயன்பாட்டு மொழி. இந்த மொழி சி மற்றும் சி ப்ளஸ் ப்ளஸ் இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சி என்பது ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுகிறது. சி ப்ளஸ் ப்ளஸ் என்பது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக இருப்பது தான் பைத்தான். ஸோ இந்த பைத்தான் 1991 கைடோவான் ரோஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பைத்தான் மொழி தேவைப்படும் பொழுது நெட்டிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் www.python.org. இந்த அட்ரஸில் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைத்தான் லாங்குவேஜை நம்ம லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. மொபைலில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட பேர் பைட்ராய்டு. பைட்ராய்டு ஸோ இது ஒரு பைத்தானோட சிம்பிள் ஃபார்ம் பைட்ராய்டு. இந்த பைட்ராய்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக நாம் நடத்த அந்த பாடங்களின் விளக்கங்களை உடனடியாக பைட்ராய்டு அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் மூலமாக செயல்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் இந்த பைத்தான் லாங்குவேஜ் அனைத்து இயக்கமைப்பிலும் வேலை செய்யக்கூடியது. கணித மற்றும் அறிவியல் சம்பந்தப்பட்ட கணக்கீடுகளை தீர்ப்பதற்காக இந்த பைத்தான் நிரலை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு முறையை பின்பற்றியுள்ளது. ஆகையால் இது மிகவும் எளிமையானது. பொதுவாக பைத்தான் மொழியை நெட்டின் மூலமாக டவுன்லோட் செய்துவிட்டால் அந்த பைத்தான் லாங்குவேஜ் அதை IDLE அமைப்பு முறையில் நீங்கள் பார்க்கலாம். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் என்று இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. அதாவது அனைத்து மொழிகளையும் ஒருங்கிணைத்து ப்ரோக்ராமை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மொழியாக இந்த பைத்தான் செயல்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த பைத்தானை இரண்டு விதமான நிரல் முறையாக்கத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இரண்டு விதமான நிரல் முறையாக்கம். ஒன்று ஊடாடுதல், இன்னொன்று கோப்பு முறைமை. கோப்பு முறைமை அதாவது இங்கிலீஷில் இதை இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கோப்பு முறைமையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊடாடுதல் என்ற முறையிலும் பைத்தான் மொழியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். கோப்பு முறைமை என்ற முறையிலும் பைத்தான் நிரலை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பைத்தான் மொழியை நிரலாக்கத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். முதல்ல ஊடாடுதல். இந்த ஊடாடுதல் முறையில் பைத்தான் ப்ராம்ப்ட் என்று ஒன்று அழைக்கப்படுகிறது. அது இப்படி இருக்கிறது. 3 கிரேட்டர் தன் சிம்பிள்ஸ் சேர்ந்த இதை பைத்தான் ப்ராம்ப்ட் என்று சொல்கிறார்கள். பைத்தான் ப்ராம்ப்ட்
இதை பைத்தான் ப்ராம்ப்ட் என்று சொல்கிறார்கள். ஸோ இதில் நீங்கள் என்ன அடித்தாலும் 5+10 என்று அடித்தால் உங்களுக்கு கிடைப்பது 15 என்ற விடை உடனடியாக ஒரு கால்குலேட்டர் போல் உங்களுக்கு கிடைத்துவிடும். 5+10 கொடுத்துவிட்டு என்டர் கீயை அழுத்தினால் 15 என்ற விடை உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஊடாடுதல் முறை. அடுத்தது இன்னொரு முறை இருக்கிறது, அதுக்கு பேர் கோப்பு முறைமை. இங்கே பைத்தானில் பயன்படுத்தக்கூடிய கட்டளைகளை ஒரு கோப்பாக சேமித்து வைத்து அந்த கோப்பினை இயக்கலாம். இவ்வாறு கோப்பினை இயக்கும் பொழுது அந்த கோப்பினை பதிப்பாக்கம் செய்ய முடியும் அல்லது பதிப்பாய்வு செய்ய முடியும். பதிப்பாய்வு என்றால் என்ன? ஏதேனும் தவறுகள் நாம் எழுதக்கூடிய நிரலில் இருந்தால் அந்த நிரலின் தவறுகளை உடனடியாக நம்மால் தீர்த்து வைத்து அல்லது அதை கண்டுபிடித்து மீண்டும் அதை சரி செய்து எழுதலாம். ஆனால் ஊடாடுதல் முறையில் நீங்கள் எழுதும் பொழுதே சரியாக எழுதியிருக்க வேண்டும். அப்படி சரியாக எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடை கரெக்ட் சரியாக கிடைக்கும். விடை சரியாக கிடைத்தால் அது ப்ளூ கலரில் உங்களுக்கு என்ன காமிக்கும்? ப்ளூ அல்லது க்ரீன் கலரில் விடையை காண்பிக்கும். சப்போஸ் நாம் எழுதிய கட்டளைகளிலோ அல்லது கூற்றுகளிலோ ஏதேனும் தவறுகள் நேர்ந்தால் அது சிகப்பு நிறமாக உங்களுக்கு, அதாவது சிகப்பு நிற மையில் விளக்கமளித்து தவறு என சுட்டும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.